எவ்வளோ நாள் தான் வீட்டிலே முடங்கி இருப்பேன், அதனால தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். யூ ஹாவ் டு பிரைட்டன் அப் சந்தியா. இந்த காஃபி ஷாப்புக்கு வரவே பயமாக இருந்துச்சு. எத்தனை வாட்டி இதே காஃபி ஷாப்புக்கு நானும் ஒன்று வந்திருக்கோ தெரியுமா? வினை இல்லாமல் நான் என்ன பண்ணுவேனே தெரியல. Vinay was probably not the right choice for you. He's commitment phobic. உனக்கு நேர் ஆப்போசிட். I really loved him. 1 year living இருக்கும் போது கூட சண்டை போட்டோம். ஆனா நான் நினைச்சே பார்க்கல டைவர்ஸ் வரைக்கும் போவேன். He will lose interest in me. இப்போ என்ன பண்ணுவ? அவனுக்காக தானே நீ சான் ஹோசேக்கே வந்த. சொல்ல. ஹே இங்க பாரு, நீ இங்க இருந்தேன்னா அழுதுட்டே இருக்க போற. உன் லைஃபே மாறிடும். பேசாம நீ வேணா மிட்வெஸ்ட் ஆர் ஈஸ்ட் கோஸ்ட்க்கு ஷிஃப்ட் பண்ண யோசியே. திடீர்னு எங்க வித்தியா போவே? ஒர்க் விசாலாம் நினைச்சாலே கவலையா இருக்கு. அம்மா பண்றதுன்னு சொல்லல, எப்படி சொல்லறதுனே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. வினய இன்னொரு பொண்ணோட என்னால பார்க்கவே முடியாது. என் லைஃப் ஏன் இப்படி ஆச்சு? வினய் பிளீஸ் கால் மீ பேக். ஒரு வாட்டியாச்சு என்னோட பேச. உங்க வேலை எப்படிப்பா போயிட்டு இருக்கு? எல்லாம் ஒரே பிரச்சனைமா. ரெண்ட் எல்லாம் கண்ணா வேலை நேத்திட்டாங்க. அடுத்த மாசத்துல இருந்து $500 உங்களால முடியுதா கண்ணுங்களா? அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணா, நீ உன் கேரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. சாலரியும் கம்பெனி எவ்ரி இயர் நல்லா பார்த்து கொடுக்கத்தான் போறாங்க. பிரயோஜனமே இல்ல, யாருகிட்ட போய் புலம்புறது? ஆமா, நீங்க ஒரு இமெயில் அனுப்பியிருந்தீங்களே, கொஞ்சம் காசு அனுப்ப சொல்லி. ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் என்ன புதுசு வாங்கணுமா? எவ்வளோ மணி வேணும்? அது இப்போ வேண்டாண்டா, எங்களுக்கு இப்போ இந்த இது தேவைப்படாது. பென்ஷனில் புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கான், அதில் நாங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிவிடுவோம். அந்த பணம் எங்களுக்கு இப்போ தேவைப்படாது. உனக்கு அங்கே என்ன தேவையோ அதை முதல்ல பார்த்துக்க, புரியுதா? உடம்பை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? நம் அன்றாட வாழ்க்கையில் முடிவுகள் பண்ணாத நாட்களே கிடையாது. சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் நம்மேல் திணிக்கப்படுகின்றன, வேறு சில சந்தர்ப்பங்களில் முடிவுகளுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். சந்தர்ப்பம் எதுவாக இருந்தாலும் அதை கையாள வேண்டியது நாம் தான். வாழ்க்கை போகிற ஓட்டத்தில் நாம் அதை சரியாகத்தான் செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு ஓடுகிறோம். இதே மாதிரி சம்பவங்கள் வேறு சில மனிதர்களுக்கு நடந்தால் எஸ்பெஷலி நம்ம எடுத்த முடிவு தான் கரெக்ட்னு தெரிஞ்ச உடனே.
ஞாபகம் இருக்குல்ல எப்படி மீட் பண்ணோன்னு? காமன் ஃப்ரெண்ட், உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவன். ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு வி டிசைடட் டு கெட் என்கேஜ்டு. அதுவும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. ஏன் என் வீட்டில் கூட தான், ஆனால் நான் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணேன். ஏன்னா நீ தான் எனக்கு எல்லாம் நினச்ச. எனிவேஸ், அதுக்கப்புறம் யோர் பேரண்ட்ஸ் டிசைட் டு சீ சம் ரேண்டம் ஆஸ்ட்ராலஜர் இன் இந்தியா. அதுவும் அவன் கொடுத்த ரீசன் பாரு, தி கேர்ள் வில் டாமினேட் தி பாய் இன் மேரிட் லைஃப். So your parents decided to call பையன் பொண்ணுக்குள்ள அப்படி இருந்தாதான் அவங்க. And listen, you need to understand, I didn't have a say in that, okay? Shiva, you did not say anything. Yeah. You never said anything. அதுவும் இல்லாம எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட வந்து பேசும்போது என்னை பத்தி தப்பா பேசியிருக்க. நான் உன கேட்காம நிறைய டிசிஷன்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்க. ஏன் சிவா இதெல்லாம் முதல்ல என் கிட்ட டிஸ்கஸ் பண்ணல? ஏன்னா ஏன்னா உங்க வீட்டில் என்ன நினைச்சாங்களோ அதே தான் நீயும் நினைச்ச. இல்ல மேபி மேபி, ஆனா அவங்க ஜெனரேஷன் வேற. விச் ஜெனரேஷன் ஆர் வி லிவிங் இன்? கத்தாத. எனிவேஸ், நான் இதெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இங்க வரல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ, இதெல்லாம் நினைச்சு அழுது ஏ லைஃப் நான் ஸ்பாயில் பண்ணிக்க போறது இல்ல. லிசன், ஐ அம் ரியலி சாரி, பட் இதெல்லாம் நினைச்சு ஐ வாண்ட் டு எண்ட் இட் மை செல்ஃப். யா, மேபி ஐல் ரைட் அ பிளாக் அபவுட் திஸ். தட் கைஸ் லைக் யூ டு எக்ஸிஸ்ட் இன் அமெரிக்கா. வாட்? அப்போ நீ என்ன பண்ண போற? ஆஸ்ட்ராலஜர் பார்க்க போறியா? ஹே, டோன்ட் டேக் திஸ் சோ ஃபார். So far, we are done. I am done. Yeah. I just wanted to let you know that I couldn't care less or what my plans are. Nice plans, illa? Oh, and by the way, indha maari vishayathilam ponnunga thane they have to create a scene and leave. I just realized I want to relax and have a cup of coffee. Why don't you leave? வணக்கம் சார், எப்படி இருக்கே? எனக்கு என்னம்மா, எப்பவுமே ராசாதான். நித்யா, ஃபோன் கட் ஆகிடுத்துடி. அதான் என்ன சொல்லின்னு இருந்தேன்னா, உன்னால் முடிஞ்சா அனுப்பிடி, இல்லைன்னா வேண்டாம். நம்ம வருஷாவோட தலைவி பாபிக்கு சின்னதாக நகை போடலான்னு எனக்கு தோன்றுது. அவாத்துல யாரு அவ அதான் டிமாண்ட் பண்ணாளா? ஆ இல்லை இல்லை சச்சா, எதுவும் சொல்லலை, ஒன்றும் கேட்கலை. ரொம்ப நல்ல மாதிரி, நம்ம தான் கல்யாணத்துக்கு கூட பெருசா எதுவும் நகை வகாது போடல. யாமா, எவ்வளோ வேணும்னு சொல்லு. என்னோட பென்ஷன் பணம் கொஞ்சம் இருக்கு, அப்பா போன அப்புறம். இட்ஸ் ஓகேமா, நீ உன் சேவிங்ஸ் அப்படியே வச்சுக்கோ, எவ்வளோ வேணும்னு சொல்லு. கொஞ்சம் நல்லதாக பண்ணணும்னா 2 lakhs ஆகிடும் நினைக்கிறேன். இல்லை உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா 1-1.5 கூட மேனேஜ் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம்மா, வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஓகே, நான் ஒரு $4,000 ஒரு 2.5 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
சரியா? உடம்பு பார்த்துக்கோமா. பாய். நீ சொல்லியிருக்கலாமே தட் யூஆர் பிளானிங் டு என்ரோல் இன் வீக்கெண்ட் கோர்சஸ், அதனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு. இட்ஸ் ஓகேடா. நம்ம ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் சொல்லி அம்மா கவலை தான் பட போகிறா. எதுக்கு வீணா? ஐ நோ. சே, அதுக்கு சொல்லலை. அம்மா தானே. நத்திங் ராங் இன் ஷேரிங் இல்லையா? தட்ஸ் வாட் ஐ மீன். ட்ரூ. பட் இதெல்லாம் சொல்லி அம்மாவால் வேறு என்ன பண்ண முடியும் எக்ஸப்ட் வரிங் ஃபார் அஸ்? அப்புறம் ஷுல் ப்ராபப்ளி ஹெசிடேட் டு ஆஸ்க் அஸ் அகேன் இல்லையா? கரெக்ட். It is the right thing. And as you think about it, அவங்களோட வயசு வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும்ல வாட் கோஸ் ஆன் இன் தேர் மைண்ட் ரிகார்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ரையாரிட்டிஸ் ஃபார் ஹர் டூ கிட்ஸ். அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் நவ். ஐ மீன் வி வில் சேவ் அப் மணி ஃபார் த ஃபியூச்சர். என்ன போ? Perhaps I should have said I'll transfer money for New Year's or Pongal. Don't worry. 4K in the long run will be peanuts for us. And நீ சொன்னதே தான் நான் திருப்பி சொல்றேன். Whatever makes you happy. Okay? வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுக்கும் முடிவுகளை அலசி பார்த்தால் நாம் எல்லோரும் கையாள்கிற விதங்கள் வேறுபாட்டோடும் முரணாகவும் இருப்பதற்கே வாய்ப்புகள் அதிகம். ஆகவே நமக்கு நடக்கிற சம்பவங்களுக்கு கருப்பு வெள்ளை தீர்ப்புகளை பதிலாக கொடுக்க முடியாது. சில முடிவுகள் நம் சுயநலத்திற்கு மட்டும் சரியாக இருக்க வேண்டும், சமுதாயத்துக்கு அல்ல. ஆனால் வேறு சில சந்தர்ப்பங்களில் நாம் எடுக்கவிருக்கும் முடிவு நம்மை சார்ந்து மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கும் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று நினைக்க வேண்டிய அவசியமாகிறது. எப்பொழுதுமே இருக்கும் இவ்விரண்டு முரண்பாட்டில்தான் நாம் வாழ்க்கையை நடத்துகிறோம்.